அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன பதிவை பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் தண்ணீர் வைத்து வழிபாடு செய்தால் என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் முழுமையாக இந்த வீடியோ பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோங்க. அதாவது கடவுளுக்கு நிகராக நம்மளுடைய வீட்டில் நம்மளுடைய கடவுளை வைத்து வழிபாடு செய்யும்போது அதில் கிடைக்கக்கூடிய பலன்கள் நமக்கு நிறையவே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கோயிலுக்கு போக முடியாத பட்சத்தில் நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் நம்மளுடைய தெய்வங்களுக்கு நம்ம பூஜை அபிஷேகங்கள் செய்தோம் அப்படின்னா நல்ல பலன் நமக்கு சூப்பராக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் அப்படிப்பட்ட பூஜை அறையில் நம்ம தண்ணீரை வைத்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா என்ன விதமான நற்பலன்கள் நமக்கு கிடைக்கும், எதனால் தண்ணீரை பூஜை அறையில் வைக்கிறோம் என்பதை பற்றியும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இந்த வீடியோ பதிவின் மூலியமாக நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோங்க. இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளி விதமாக தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். மேலும் உங்களுக்கு மகாலட்சுமி அம்மனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மகாலட்சுமி அம்மனுக்கு போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணிடுங்க. இந்த நிமிடம் நீங்கள் அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அம்மனின் அருளாசி கிடைக்க பெற்று கூடிய விரைவிலேயே நீங்கள் நினைத்த அந்த ஒரு விஷயத்தை அவங்க நிகழ்த்தி வைப்பாங்க. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செய்து பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க, நம்மளுடைய பூஜை அறையில் எதனால் இந்த தண்ணீர் வைத்து வழிபாடு செய்கிறாங்க, அந்த வழிபாட்டால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக இந்த வீடியோ பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே நம்மளுடைய வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனையை நம்ம தினந்தோறும் சந்தித்து கொண்டு தான் வந்துட்டுருக்கோம். அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை புதுசாக ட்ரை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது நல்ல பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் ஆன்மீக சம்மந்தப்பட்ட பொருட்களை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்குமா. அந்த வகையில் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது இந்த கருங்காலி மாலை. இந்த மாலையை அணிவித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு பலவிதமான நன்மையான ஒரு விஷயம் கிடைக்கப்பெறும். அதாவது நமக்கு எந்த ஒரு கெட்ட விஷயமாக இருந்தாலும் இந்த மாலையை அணிவித்தோம் அப்படின்னா நல்ல பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு நம்மளுடைய சேனல் இந்த கருங்காலி மாலையை ஓனாக சேல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கருங்காலி மாலை ஒரிஜினலாக அப்படின்ற டவுட்டு உங்களுக்கு இருந்துகிட்ருக்கும். அதனால் இந்த வீடியோ கிளிப்பை பாருங்கள். இந்த வீடியோ கிளிப்பை பார்க்கும் பொழுது நம்ம இந்த கருங்காலி மாலையை கட் பண்ணும் பொழுது அந்த கருங்காலி மாலை வெளியே என்ன தோற்றம் இருக்குதோ அதே தான் உள்ளேயும் இருக்குது. இதே டூப்ளிகேட்டான கருங்காலி மாலையை கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதோட வேறுபாடு நிலை நிறையவே மாற்றத்தோடு தான் இருந்திருக்கும். ஸோ இந்த கருங்காலி மாலை உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய கான்டாக்ட் நம்பருக்கு பயன்படுத்தி வாங்கி ஆர்டர் பண்ணிக்கோங்க. பொதுவாகவே நாம் தினமும் பூஜை செய்யும் பொழுது அந்த கடவுளுக்கு நெய்வேத்தியம் படைப்பது வழக்கத்தில் ஒன்றாக இருந்துட்டு வருதுங்க. எச்சில் படாத உணவுகள், பழங்கள் ஆகியவற்றை நம் கடவுளுக்கு வைக்கலாம். மேலும் நம்மளுடைய பூஜை அறையில் மண் பானையிலோ அல்லது செம்பு பாத்திரத்திலோ தண்ணீர் நிரப்பி வைப்பது மிகவும் நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது வழிபாட்டின் பொழுது தினமும் தியானத்தில் அமர்ந்து நமக்கு பிடித்த தெய்வத்தின் மூல மந்திரத்தை சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வாறு செய்தாலே நீங்கள் சொல்லும் மந்திரத்தின், அதாவது நேர்மறை ஆற்றல் இருக்கக்கூடிய மந்திரத்தின் அதிர்வலைகளை அந்த தண்ணீர் இருக்குமா. இவ்வாறு செய்து அந்த தண்ணீரை அருந்துவதால் நமக்கு பலவிதமான நன்மைகள் உண்டாகும். மேலும் நம் நினைத்த காரியங்கள் அனைத்தும் எந்த ஒரு தடையும் இல்லாமல் கூடிய விரைவிலே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் பூஜையின் பொழுது தீபாராதனை காட்டி தெரிந்த தெய்வ பாடல்களை பாடி வழிபடலாம். மேலும் எந்த காரணத்தை முன்னிட்டும் இரும்பு பொருட்களை கண்டிப்பாக பூஜை அறையில் பயன்படுத்தவே கூடாது. இது முக்கியமான ஒரு விஷயமாக சொல்றாங்க. அது எதனால சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இரும்பு அப்படிங்கிறது யமனுக்கு உரியதா சொல்லப்படுது. இரும்பினால் நேர்மறை சக்திகளை ஈர்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் வெள்ளி, தாமிரம், ஈயம் பூசிய பித்தளை, மண்ணால் ஆன பூஜை பாத்திரங்கள் நம்மளால் பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் ஒவ்வொரு நாள் பூஜையின் பொழுதும் சிறிய பாத்திரத்துல தண்ணீர் வைத்து பூஜை செய்ய வேண்டும் அப்படிங்கிறாங்க. அது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சொல்லக்கூடிய மந்திரத்தோட சக்தியானது அந்த தண்ணி ஈர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுது. போல அடுத்த நாள் அதை கூரையில் ஊற்றிவிட வேண்டும். இப்படி செய்வதால துர்சக்திகள் நம் வீட்டில் அண்டவே அண்டாது அப்படின்னு சொல்றாங்க. அதே போல பூஜையின் பொழுது மணியோசை எழுப்புவதும் கூட துர்சக்திகள் நெருங்காமல் இருப்பதற்கு ஒரு அறிகுறி அப்படின்னு சொல்றாங்க. மணியின் இனிய ஓசையானது தீய சக்திகள் விரட்டி தெய்வீக சக்தியை வீட்டுக்குள் நிலவ செய்யும் வலிமை கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் தினமும் மணியோசை எழுப்பி பூஜை செய்பவர்களின் வீடுகளில் தெய்வ கடாட்சகம் நிரம்பி ஆரோக்கியமும் சகல சௌபாக்கியமும் பெருகும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன பதிவை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூஜை அறையில் என்ன காரணத்திற்காக தண்ணீர் வைத்து வழிபாடு செய்கிறாங்க, அந்த தண்ணீரை நம் அருந்துவதால் என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவின் மூலியமாக நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சிட்டு இருக்கோங்க. இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் அமையும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். மேலும் உங்களுக்கு மகாலட்சுமி அம்மனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஆழ் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மகாலட்சுமி அம்மனுக்கு போற்றி போற்றி அப்படின்ற மூல மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணிடுங்க. இந்த நிமிடம் நீங்கள் அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அம்மனின் அருள் ஆசை கிடைக்கப்பெற்று நீங்கள் நினைத்த காரியத்தை அவர்கள் விரைவிலேயே நிகழ்த்தி வைப்பாங்க. ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வீட்டு பூஜை அறையில் பூஜை செய்யும் பொழுது 5 பூதங்களும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. முதலாவதாக ஆகாயம் என்பது பூஜை அறையில் வியாபித்து இருக்கும், நிலம் என்பது நம்மை தாங்கி நிற்கும், நெருப்பு விளக்கு ஏற்றும் பொழுது இருக்கும், காற்று இயற்கையாகவே இருக்கும், ஆனால் தண்ணீர் மட்டும் இருக்காது. அதனால் தான் நாம் பூஜை அறையில் தண்ணீர் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. இவ்வாறு செய்வதற்கு 5 பூதங்களின் சக்தி நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அதே போல் நம்மளுடைய வீட்டிலே கோவில் போல் சுத்தமாக வைத்திருந்தால் நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும் அப்படின்னு பெரியோர்கள் சொல்வார்கள். கடவுளின் படங்கள் வைத்திருக்கும் பூஜை அறையை நாம் எந்த அளவிற்கு நன்றாக வைத்திருக்கோமோ அந்த அளவிற்கு இறைவனின் அருள் நம் வீடு முழுவதும் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மட்டுமல்லாமல் கடவுள் எங்கு நீக்க மர நிறைந்திருக்கிறார் என்றாலும் கோவில் கருவறையில் உள்ள மூலவருக்கு என்று ஒரு சக்தி இருக்குது. அதே போல தான் நம்மளுடைய பூஜை அறையில் இருக்கக்கூடிய சுவாமிக்கு சக்தி இருக்குங்க. பூஜை விளக்கேற்றி இறைவனை கண்மூடி வணங்கினால் மனதில் ஒரு நிம்மதி குடியேறும். அதை அனைவருமே நம்ம உணர்ந்திருப்போங்க. அதே போல நம் குடியிருக்கும் வீட்டில் உள்ள பூஜை அறையை வாஸ்து சாஸ்திரத்தின்படி அமைத்தால்தான் வீட்டில் வசிப்பவர்களுக்கு ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். தனி வீடாக இருந்தாலும் சரி, அடுக்குமாடி குடியிருப்பாக இருந்தாலும் சரி, பூஜை அறையில் வைக்கப்படும் சுவாமி படங்கள் வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி இருக்கும்படி வைப்பது சிறப்பில் ஒன்றாக சொல்லப்படுறாங்க. மேலும் பூஜை அறையில் முழு முதற்கடவுளான விநாயகர் பெருமான், வள்ளி தெய்வானையுடன் இருக்கக்கூடிய முருகப்பெருமான், ஸ்ரீ மகாலட்சுமியுடன் இருக்கக்கூடிய பகவான் நாராயணன், அதே போல பசுவுடன் அல்லது ராதையுடன் கூடிய கிருஷ்ணன், தனித்த உருவத்துடன் காணப்படும் படங்கள் என்றால் காமாட்சி, மீனாட்சி, விசாலாட்சி, பால திரிபுர சுந்தரி மற்றும் விழித்தாம்பாள், அஷ்டலட்சுமி ஆகிய அம்பிகை படங்களும், கல்வி ஞானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சரஸ்வதி மிக மிக முக்கியமாக இருக்க வேண்டும். குலம் காக்கும் குலதெய்வ படம் அது உக்கிரமாக இருந்தாலும் நிச்சயமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல எக்கச்சக்கமாக தெய்வ படங்களையோ தெய்வ திரு உருவங்களையோ வைத்து நிரப்புவதை விட கண்ணுக்கு நிறைவாக இருக்கக்கூடிய குறைந்த படங்கள் நிறுத்தி வைப்பதும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. சிவன், பார்வதி, விநாயகர், முருகப்பெருமான் உள்ளிட்ட படம் ஒன்று கிழக்கு பார்த்தபடி மாற்றி வைப்பது நல்லது. எந்த இஷ்ட தெய்வத்தையும் பூஜை அறையில் வைத்து கொள்ளலாம். அதே நேரத்தில் உக்ர தெய்வங்களாக இருக்கக்கூடிய மகாகாளி உள்ளிட்ட தெய்வங்களின் படங்கள் வைத்து வழிபாடும் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நண்பர்களே, இந்த வீடியோ பதிவில் நம்மளுடைய வீட்டு பூஜை அறையில் தண்ணீர் வைத்து வழிபட்டால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றியும், மேலும் நம்மளுடைய வீட்டு பூஜை அறையில் என்னென்ன தெய்வங்களை வைத்து வழிபாடு செய்யலாம் என்பதை பற்றியும் இந்த வீடியோ பதிவின் மூலியமாக நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்போம். இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் அமையப்பட்டிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு மகாலட்சுமி அம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஆழ்மன மனசுல ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல மகாலட்சுமி அம்மனுக்கு போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம 3 முறை பதிவு பண்ணிடுங்க. இந்த நிமிடம் நீங்க அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அம்மனின் அருளாசை கிடைக்க பெற்று நீங்க உங்க மனதில் நினைத்த அந்த ஒரு விஷயத்தை கூடிய விரைவிலேயே அவர்கள் நிகழ்த்தி வைப்பாங்க. ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை செய்து பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணிருங்க. அப்போதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடனே வந்து சேரும். தேங்க்யூ.